ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பீகார் ஸ்டேட் என்ட்ரியாகி உள்ளே நிற்கிறோங்க. ராஜோலி பார்டரு, பீகார் பார்டர் செக் போஸ்ட்டு தாண்டி உள்ளே வந்து நிற்கிறோம். டோல்கேட்டுக்கிட்ட சாப்பிட்டு போகலான்னு பார்த்தோங்க. டைம் நைட்டு 9:30 ஆகுது. ராஜோலி செக் போஸ்ட் 500 கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாட்னா இன்னும் சரியாக ஒரு 200 பாருங்கள், 130 வரும் பார்டர்லேருந்து. 150 இப்போ நான் ஒரு 20 டோல்கேட்டு உள்ள பக்கம் வந்துட்டேன். இன்னும் ஒரு 130 வருங்க. அதை நிப்பாடி சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டாச்சுமே டயரை போய் செக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாட்னா போயிட்டு இன்னொரு 130 தான் போகணும். போயிட்டு அங்கே போயிட்டு கைட் அடிச்சுட்டு தான் போகணும். லோடு இறக்க பாட்னா சிட்டி உள்ளே போகணும். மாரஸ் கோஜிங்கிற ஏரியா பார்ட்டியாரங்க, லோடு இறக்குற பார்ட்டியாரங்க சாயங்காலம் ஃபோன் அடித்தாங்க. லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டாங்க, இருந்தாலும் கைடு அடிச்சுட்டுவாங்கன்றாங்க. மார்க்கெட்டுங்களாம் அது. காலைல விடியாலாம் 5 மேலே நோய் என்ட்ரி. அதனால் இப்போ நம்ம போயிட்டு நைட்டு 1-2 போயிடுவோம் பாட்னா. நைட்டு 1-2 போயிட்டாங்கனாக்கா கைடுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டான், அவன் ஹோட்டலில் படுத்துருக்கேன், நீங்கள் வந்துடுங்க என் நேரமாக இருந்தாலும் சொல்லிட்டான். போயிட்டு அப்படியே கைடு அடிச்சுக்கிட்டு பாட்னா போய் இறக்குற இடத்துக்கு போகிறது தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே முன்னாடி போயிட்டு பார்க்கலாம், பாட்னா போயிட்டு பார்க்கலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா பீகார் ஷெரீஃபுக்கு ஒரு 30 முன்னாடி இருக்கோங்க. ராஜாவளியிலேருந்து ஒரு 60 தாண்டி நவாதாவுக்கும் பீகார் ஷெரீஃபுக்கும் இடையில இருக்குங்க. போகிறேங்க, ரோடு போட்டுக்கிட்டுருக்காங்க பைபாஸு. இந்த ரோடு நல்ல நாள்லேயே வெயில் அடிக்கும் போதே போகிறது ரொம்ப சிரமம். மழைலாம் பெஞ்சு ரொம்ப மோசமாக இருக்குங்க. ரோடு போட்டுக்கிட்டுருக்காங்க, மேலே பைபாஸு இன்னும் ஒர்க்கு முடியல. ஒர்க்கு முடிஞ்சதுனால தான் அது ஓப்பன் பண்ணுவாங்க. இது வரைக்குமே ரோடு இருக்காங்க பாருங்க. இதில் தாங்க போயிட்டுருக்கோம். இது கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராஜவாளியிலேருந்து பக்தியார்பூர் ஹைவே, பாட்னாவிலேருந்து அந்த ஹைவே ஒன்று வருங்க. அதில் போய் ஜாயின்ட் ஆகிற வரலையுமே இந்த ரோடு பைபாஸ் போட்டுட்ருக்காங்க. இதில் இந்த பீகார் ஷெரீஃப் வரலைக்கும் முன்னாடி ஒரு 30 வரலைக்கும் ரோடு இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப சிரமமாக இருக்குது. நல்லண்ணா வெய்ய நாள்லேயே போகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். மழை நாளில் வண்டியை ஓட்ட முடியுங்க, இதில் வண்டியெலாம் தம்மாகி தான் போகுது. முன்னாடி போகிற வண்டியெல்லாம் இதாக தான் போகிறாங்க. போயிட்டு பார்க்கலாங்க. டைம் பார்த்தீங்கன்னா நைட் 2 ஆகுதுங்க. பாட்னா வந்துட்டோம். எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டில், லெஃப்ட் லைனில் போக சொல்கிறாரா, வேற ஒன்றும் இல்லை. பாட்னா அவுட்ரு பைபாஸில் இருக்கோங்க. பாட்னா டோல்கேட்டுக்கிட்ட பக்தியார்பூர் பைபாஸில் கைட் ஆச்சு கிலோமீட்டரில் இருக்க. இன்னும் ஒரு 7 இருக்குங்க இறக்க போகிற இடம். இப்படியே முன்னாடி போயிட்டு பார்க்குங்க, இருக்கிற இடத்துக்கு போயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இறக்குற இடத்துக்கு வந்தாச்சுங்க. பாட்னா சிட்டி உள்ளே இருக்குங்க. மார்ஃப் கஞ்சிங்கிற ஏரியா பாட்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கும். வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுங்க. சூப்பராக நிப்பாட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டு மரமும் பெட்டி கடையும், பின்னாடி பார்த்தீங்கன்னா டாடா ஏசி. எப்படியே ஒரு வழியாக நிப்பாட்டிட்டோம். போலீஸ் வந்தாங்க, பாட்னா போலீஸு. அப்புறம் அவங்களுக்கு 100 காசு கொடுத்துட்டு கைடு அடிச்சுட்டு வந்தோம். அப்புறம் கைடுக்கு 400 காசு கொடுத்து அவரே அனுப்பிச்சி விட்டாச்சிங்க. வண்டியெல்லாம் நிற்கிது பாருங்கள். இது வந்து நோய் என்ட்ரிங்க பகலில். இப்போ நைட்டில் வந்துட்டோம் நாம உள்ளே. லோடு காலைல வந்து ஒரு 6-7 இறக்க ஆரம்பிச்சிடுவாங்களாம். இறக்க ஆரம்பித்தாங்கன்னா அங்கே உள்ள பார்க்கிங் இருக்குது, அதுவும் சுகராக தான் இருக்குது. இறக்கிட்டு கொண்டு பார்க்கிங்கில் நிப்பாட்டி போங்க. இப்போ பார்க்குறதுக்கு ஃப்ரீயாக இருங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னா காலையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மார்க்கெட்டை. இன்றைக்கி தான் நாங்கள் வந்து வசமாக மாட்டிருக்கிறோம் பாட்னா உள்ளே சிட்டி உள்ளே. இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து மாட்டினதில்லை. எங்கேயாவது அவுட்டரில் இறக்கிட்டு ஓடிடுவோம், அப்படி இல்லைனாக்கா கம்பெனிக்கு தான் போவோம். இப்போ இது வந்திருக்கிறது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசிங்கிறதுனால மார்க்கெட் லோடு. இது கொண்டாந்து வச்சுட்டு இங்கே தான் அந்த குடோனில் இறக்கி வைப்பாங்க. காலையில் பார்க்கலாங்க இதே இடத்த. இப்போ எப்படி இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. காலையிலே இதே இடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லோடு இறக்கிட்டு இருக்கோம் பாட்னாவில். நைட்டு இந்த இடம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. இங்கே தான் நாங்கள் இங்கே வந்து நிப்பாட்டிருந்தோம். இப்போ எடுத்து அங்கே நிப்பாட்டிட்டோம் பாருங்கள். இதுக்கு காலைல 7:30 தான் ஆகுது. இதுக்கே இப்படி இருக்குது. இன்னும் கடைலாம் திறக்காரங்களே, அதெல்லாம் மூடி இருக்கு பாருங்கள்.
இல்லை கடைலாம் திறந்துட்டாங்கன்னா ஃபுல்லாதான் எல்லாம் இன்னும் க்ளோஸில் தான் இருக்குது. எல்லாம் ஒரு 9 மணிக்கு மேலே திறந்துருவாங்க. திறந்துட்டாங்கன்னா இந்த ரோட்டில் நம்ம நடமாடுறதே கஷ்டம்தான். அதுக்குள்ளே நாங்கள் லாரியை இறக்கி லோடை இறக்கி முடிச்சுட்டு பார்க்கிங்க்கு போகணுங்க. அதான் அன்லோடு பண்ணிகிட்ருக்கோம். பாயை தூட்டாச்சிங்க, மழை வராத மாதிரி இருக்குது வானம். அதனால் பின்னி பாயை மடித்து வச்சுட்டு எஸ்ஆர்எஃப் மட்டும் மேலே போட்டு வச்சுருக்கிறோம். லோடு இறக்கி முடி இறக்கிட்டு இருக்காங்க. பாதி வண்டி இறக்கியிருப்பாங்க. கொடி மேலே நின்று மூட்டை எண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மூட்டை கம்மியாகிடுச்சுனாங்கன்னா நம்மளை தான் வாடகையில் வாடகையில் பிடிப்பாங்க. அதான் மேலே நின்று எண்ணிகிட்டு இருக்கான். நான் அங்கே போய்ட்டு உள்ளே குடோனில் இறக்கி வச்சுருந்தாங்க. அது உள்ளே போயிட்டு நானும் அங்கே போய் எண்ணிட்டு வந்துட்டேன். அங்கே ஏற்கனவே இருக்கிற பழைய மூட்டை எண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இறக்குற மூட்டை கவுண்டிங் பண்ணிக்க வேண்டியதுதான். அவங்க எண்ணிகிட்டு இருக்காங்க. இறக்கி முடிச்சதை போட்டு பார்க்க வேண்டியதாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இறக்கி முடிச்சுட்டு லோடு இறக்கிக்கிட்டே இருக்கோங்க. ஆள் நிறைய பேர் இருக்காங்க. இறக்கி முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன் டக்குன்னு. ஆனால் நாங்கள் பார்க்கிங் போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் சிரமமாயிடும். பாருங்கள் இப்போ ஏன் இந்த பிக்கப் வந்து நிற்கிது? உடனே வெளில போக முடியாமல் அதை இறக்கி முடிச்சுட்டு நாங்கள் எப்படி இவ்வளோ பேர் லாரி தூக்கிட்டு அங்கே போகிறதுன்னு குழப்பத்தில் நிற்கிறோம். இறக்கினாதாங்க தெரியும். இறக்கிட்டு வாங்க. பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்கில் ஒண்டை போட்டோம்னா திரும்ப இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு தாங்க இங்கேருந்து வண்டி எடுக்கணும். நோ என்ட்ரிங்கிறதுனால அப்படி வெளில போனோம்னா 5000 ஃபைனுங்களாம். பார்ட்டிக்காரன் அந்த ஜவரிசி வாங்குறோம் சொல்லிட்டான். இப்போ உள்ளே என்ன பண்ண சொல்லிட்டான். பார்க்கிங்கில் போட்டு நைட்டு 9 வரைக்கும் தான் வெளில போகணுன்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாட்னாவில் லோடு இறக்காச்சிங்க. இறக்கிட்டு வண்டியை பார்க்கிங்கில் நிப்பாட்டோம். பார்க்கிங் நிப்பாட்டி சமைக்கிறதுக்கு காய் வாங்கலான்னு வந்தோங்க மார்க்கெட்டுக்கு. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக காய்கறி மார்க்கெட்டுங்க. காய்கறி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே நாகப்பழம் வாங்கணும், வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே வண்டிகிட்ட போக போகிறாங்க. அதை முன்னாடி போயிட்டு பார்க்கலாங்க. நாங்கள் இறக்குன இடத்துல மார்க்கெட்டை பார்க்கலாங்க. அந்த மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா எல்லா லோடுமே இறங்குதாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே, மல்லி, பருப்பு வகைகள், எள்ளு எல்லாமே இறங்குதுங்க. சுற்றி டிராஃபிக்கை பாருங்கள். பாட்னா உள்ள ஃபுல் டிராஃபிக் ஆகுது. இதுதான் நோ என்ட்ரி. இதில் நாங்கள் இப்போ வெளில போக முடியாது. நைட்டு 9:30 மேலே தான் வெளில போவோம். நம்ம போகிற பார்த்தீங்கன்னா இந்த சந்தில் தாங்க நைட்டு வந்தோம். இதில் தான் போயிட்டு லோடு இறக்கணும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா லோடு இறக்கியாச்சு. இதில் பகலில் எடுத்துகிட்டு வர முடியாது. நைட்டு 9:30 மேலே தான் வெளியில் வரலாம். அதனால தாங்க பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டோம். அதே மாதிரி அங்கே ஒரு சந்து இருக்குங்க நோய் என்ட்ரி. அதெல்லாம் நிப்பாட்டிட்டோம். நைட்டு 9:30 தாங்க பார்க்கிங்லேருந்து எடுப்போம். போயிட்டு நாங்கள் போகிற இடத்துல லோடு இறக்குன இடத்துல நிறைய லோடு இறக்குறாங்க. இல்லை வாங்க, அதை போயிட்டு முன்னாடி போயிட்டு பார்க்கலாம். இங்கே தாங்க லோடு இறக்கணும். முன்னாடியே நாங்கள் இறக்கிட்டோம். லோடு மார்க்கெட்டில் இறங்கிக்கிட்டு இருக்கு. பாட்னா மார்க்கெட்டுங்க, மார்க்குஞ்சு மார்க்கெட்டுங்க. இது லோடு இறங்கிட்டு இருக்கு. இதுதான் மாங்காய் மாம்பழம் மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டுச்சு மூட்டையில். பவுடரு இறக்கிக்கிட்டே இருக்காங்களா. உழைக்கும் மக்கள் அதிகங்க பாட்னாவில். எவ்வளோ லோடு மேனே எல்லாரையும் பாருங்கள். இன்னும் தள்ளுவண்டி ஃபுல்லாக இங்கெல்லாம் இருக்குங்க. நம்ம ஏரியாலாம் அந்த தள்ளுவண்டியே இல்லைங்க, எல்லாம் விற்றுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் கருப்பு எள்ளு இறங்குதுங்க. கருப்பு எள்ளு, கருப்பு எள்ளு, வெந்தயம் இந்த லோடு தான் இறங்குது. இந்த வண்டியில் டீ தூளுங்க. டீ தூள் தான் நினைக்கிறேன். டீ தூள் தான் வருங்க. மாங்காய் படம் மாதிரி போட்டுருங்களா. அப்படியே முன்னாடி போனோம்னா இன்னொரு வண்டி திராட்சை இறக்கிட்டு இருங்க. திராட்சை கிஸ்மிஸ் பழம் அந்த வண்டியை காமிக்கிறவாங்க. அடுத்த முன்னாடி வண்டி தெரியுது பாருங்க. பாக்ஸ் பாக்ஸாக இருக்குங்களா. இந்த கலர் காய்க்கி கலர் இருக்கு பாருங்க. இந்த பாக்ஸ் வந்து கிஸ்மிஸ் பழம். திராட்சை ஃபுல்லாக இறக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்க்கும்போது திராட்சை இறக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்தோம்னா இந்த சந்து உள்ள தாங்க பார்க்கிங் போனோம். இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு 4 நடைக்கு மேலே ஆட்டியிருப்போம். ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்ததுனால உள்ளே போயிட்டோம்.
பார்க்கிங்க்கு. பார்க்கிங்க்கு போகிற சந்தோஷம் தாங்க, எல்லாமே சந்து சந்தாக தான் வந்திருக்கிறாங்க. முட்டு சந்தில் போய் நிற்க போகிறோம் கடைசியில், அதனால தான் முட்டு சந்தில் நிற்போம்னு நினச்சி தான் நிற்பாட்டி வச்சுங்க. லோடு இறக்கு நேரத்தில் ஒன்று பார்ட்டி இறங்குன்னு சொல்லிட்டாங்க. நைட்டு 9 மணிக்கு மேலே தான் ரிசீவ் வச்சு, அஞ்சு சாயங்காலம் 5 மணிக்கு மேலே ரிசீவ் விடு, நைட்டு 9:30 மணிக்கு தான் வெளில போகணுன்னு. சப்போஸ் அப்படி இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா வச்சுக்கோங்க, 5000 ரூபா ஃபைனாங்க. அந்த காய்கறி வாங்க போனோம் பாருங்கள், நாங்கள் அந்த ரோட்டில் தான் வந்தோம், அதெல்லாம் இந்த நேரத்தில் போனால் 5000 ரூபா ஃபைனுங்க. இப்போ முன்னாடி போயிட்டு பார்க்கிங் போயிட்டு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக பார்க்கிங் வந்தாச்சுங்க பாருங்கள், வண்டி எல்லோடு இறக்கி நிப்பாட்டிட்டோம். நைட்டு 9:30 தான் வெளில கிளம்புவோம், போயிட்டு சமைக்க போகிறோங்க, சமைச்சிட்டு பார்க்கலாம்.